வணக்கம் நண்பர்களே. 5/9/2017 இன்று நமது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 146வது பிறந்த நாள். இன்று அவரின் வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு தமிழ்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரபலமாக வ.உ.சி என்று அழைக்கப்பட்டார். வ.உ.சி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5 1872 பிறந்தார். வ.உ.சி அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞரும் கூட. தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் ஆங்கிலேயரிடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவை அமைத்த மனிதர் என எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறார். அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்க வைத்தது. இதனையே ஆங்கிலத்தில் தமிழ் ஹெல்ஸ்மேன் என்று கூறுகின்றனர். இப்போது வ.உ.சி அவர்களின் வாழ்க்கை வரலாறை கால வரிசையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1872 செப்டம்பர் 5 பிறந்தார். 1895 வள்ளியம்மை அவர்களை மணம் முடித்தார். 1901 அவரது மனைவி நோயால் இறந்தார். 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அரசியலில் நுழைந்தார். 1906 நவம்பர் 12 அன்று தனது சொந்த கப்பல் நிறுவனமான சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை துவக்கினார். 1908 மார்ச் 12 அன்று ஆட்சி எதிர்ப்பு கிளர்ச்சி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். அதே வருடம் ஜூலை 9 கோயம்புத்தூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். 1911 அவரது கப்பல் கம்பெனியான சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கலைந்தது. 1912 டிசம்பர் 12 அன்று சிறையில் இருந்து வெளியிடப்பட்டார். 1920 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அமர்வில் ஆயத்தமானார். பின் 1936 நவம்பர் 18 அன்று நம்மை விட்டு இயற்கை ஏதினார். இதுவே ஐயா கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் முழுமையான வாழ்க்கை வரலாறு.